ஹாய், வணக்கம். எல்லாருக்கும் எல்லோரும் பிடிக்கீங்க. நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம், நீங்கள் நல்லாயிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோவிலுக்கு 2 days போனோம் லாஸ்ட் வீக்கில். ஸோ அதை அந்த லாக் தான் பார்க்க போகிறோம். ட்ராவலிங் லாக் வந்து ஃபுல்லாக வந்து இருக்கும். கோவில் கோயிலாக போகணும் இங்கே பார்த்து பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு சாட்டர்டே சண்டே தான் போனோம். சாட்டர்டே மார்னிங் வந்து இட்லி தான் வந்து பண்ணியிருந்தேன். அம்மாவும் தம்பி வந்துட்டுருக்காங்க. நான் ஹஸ்பண்ட் தம்பி 5 பேர் தான் போகிறோம். ஸோ காலையில் அவங்க வர்றதுக்காக டிஃபன் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். மாவு நைட்டே வந்து ஃப்ரைடேவே வந்து ஆட்டி வச்சிட்டேன். ஸோ மார்னிங் வந்து ஊற்றுறதுக்கு சாட்டர்டே மார்னிங் ஊற்றுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா மாவு புளிச்சிருக்கும், நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இட்லி பண்ணியில் வச்சு வச்சு வேக வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இட்லி. ரெசிபி வேணும்னா நெக்ஸ்ட் ஒன்று டைம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டில் கூட கொடுக்குறேன். எப்படி எவ்வளோ உளுந்து போகிறது, எவ்வளோ அரிசி போட்டு, எவ்வளோ எந்த போட்டு நமக்கு சாஃப்டாக கிடைக்குன்றது நெக்ஸ்ட் ஷார்ட்டில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து டைரெக்டாக வந்து இட்லி ஊற்றியாச்சு. இட்லி ஊற்றி வேகிறதுக்குள்ள வந்து சட்னியை அரைச்சிட்டேன். தக்காளி சட்னி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் மிக்ஸ் பண்ணி தான் அரைச்சிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி சேர்த்து சட்னி அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இலக்கல்லி சட்னி தான் அரைச்சிருந்தேன். ஏன்னா அவங்க வரங்குள்ளாட்டி மார்னிங் தான் வந்து கிளம்புனாங்க அம்மாவுமே அங்கேருந்து வீட்டிலேருந்து. ஸோ அவங்க வரங்குள்ளாட்டி நான் இவர் ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸ்ட்ரா பேக் பண்ணணும், அந்த மாதிரி தம்பி சாப்பாடு டிஃபன் கொடுக்கணும் எல்லாமே வந்து ஓவரால் ஒரே டைமே பண்ணுற மாதிரி இருந்தது. கொஞ்சம் பிஸியாக இருந்தது. அடுத்து அதனால சட்னி அதுக்கெல்லாம் எடுக்கவே முடியல. சரி, பண்ணத மாதிரி காமிக்கலாமே அப்படின்றக்கடை தான் வந்து எடுத்துருந்தேன். தம்பிக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன். அம்மா அப்பா வந்தோடனே நாங்களும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக விலாகில் எடுக்க முடியல. இப்போ தம்பி வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்து கிளம்பிட்டோம். சில்லாண்டமி கோயிலில் போய் எப்போயும் சாமி கும்பிடுவோம். எங்கே போனாலுமே எப்போ வந்தாலுமேனு கோயிலில் வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புறோம். அம்மா வந்தோடனே டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பினாலும் நெக்ஸ்ட் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அம்மா தம்பி நாங்கள் காரில் உட்காந்தோம். தம்பியும் ஹஸ்பண்டு போய் சாமி கும்பிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன கோயில் போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 by 1 உங்களுக்கு வரும். ஷார்ட்லேயும் கொடுக்குறேன். மேக்ஸிமம் வந்து ஒரு விலாகாக கொடுத்துக்கிட்டு 3 minutes 4 minutes விலாகில் வீடியோவும் வரும். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ சாமி மட்டும் வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு கிளம்பிட்டோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகன் கோயில் தான் போகிறதா பிளான் இருந்தது. அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கோவில் வந்துச்சு, மெட்டாலா ஆஞ்சநேயர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் இருந்தது. நேமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அங்கே ஆஞ்சநேயர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த கோயில் தான் வந்து ரீச் ஆகிருக்கும். ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் அருள்மிகு ஆஞ்சநேயர் கோயில். இந்த எனக்கு தெரியாது இந்த மாதிரி இவ்வளோ கோயில் இருக்குது, ரோட்டு மலையே இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, போகும்போதே வந்து சனிக்கிழமை வேறீங்களா, அதனால் வந்து சரி ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு போகலாம், சாமி கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பணும். ஃபஸ்ட் டைம் போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதுன்னு தெரியாது. இப்போ போனது வந்து நான் எதிர்பார்க்காத ஒன்று தானே சொல்லலாம். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு தெரிந்த வழியில் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்திருக்காங்கன்னா சரி இங்கே சாமி கும்பிட்டு போகலாமான்னாங்க. சரி வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். இப்போ கொஞ்சம் கோவிலில் ஒர்க் போயிட்டுருக்கு மாட்டேன் கும்பாபிஷேகத்துக்கு. ஸோ அங்கங்கே வந்து எல்லாம் கோவிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா தடுத்து வச்சுருந்தாங்க. பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மெட்டாலா ஸ்ரீ ஆஞ்சநேயர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான் வரும் மெட்டாலா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, தரிசனம் பண்ணிக்கோங்க நீங்களுமே. நீங்கள் இந்த ஊர் போயிருக்கீங்களா இல்லை அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா மறக்காமல் பார்க்குறோங்க, அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன், எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா குரங்கு நிறைய சைடு ஃபுல்லாகவே இருந்துச்சு. இப்போ தம்பி நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். சாமி வந்து பாறையிலேருந்து பாறை தெரியுதுங்களாங்கண்ணா, பாறையிலேருந்து பார்த்திங்கன்னா சாமி செதுக்கியிருக்காங்க இல்லை எப்படி இருக்குன்னு தெரியல. பட் அது பாறையிலேயே இருந்து செதுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு வீவிங் வந்து பார்க்கும்போது மெயின் பார்க்குறதுக்கு. முன்னாடி ஃப்ரண்ட்டில் போர்ட் பார்த்துருப்பீங்க, 100 ஆஞ்சநேயர் 108 போற்றி போட்டிருந்தாங்க. கோவிலில் வந்து ஓம் சக்தி கோவில் போவாங்களே அங்கே வந்து எல்லாருக்கும் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு எதிர்பார்க்காதது ஒன்றுன்னு சொல்லலாம்.
பேக் சைடு லாஸ்ட்டை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஃபேமஸான டெம்பிள் அம்மன் தெய்வங்களாம் இருப்பாங்களோ அது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. திருவினைக்கல் அகிலாண்டேஸ்வரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சோட்டாணிக்கரி பகவதி அம்மன், அங்கே எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து சில வடிவில் அப்படியே வச்சுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரே வந்து ஒரே ஊரில் ஒரே இதில் இடத்துல வந்து எல்லா சாமியும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இங்கே கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோயில் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. சாமி எப்படி இருக்குமோ ஒரிஜினல் பிளேஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கோவில் இருக்க மாதிரியே இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோயில், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில், காமாட்சி அம்மன் கோயில், ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சூப்பராக வச்சுருந்தாங்க. லைன் பை லைன் அப்படியே பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக போனால் மஸ்ட்டு நீங்கள் விசிட் பண்ணிட்டு போங்க. அந்த சைட் போகிறீங்கனாலுமே விசிட் பண்ணிட்டு போங்க. அங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஞ்சநேயர் பார்த்தது ஒரு ஹாப்பி. எக்ஸ்ட்ரா பேக் ட்ராப்பில் எல்லா சாமியும் ஒரே இடத்துலேருந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஹாப்பி தான். ஃபைனலாக நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லவே இல்லை. நாங்கள் காமாட்சி அம்மன் கோயில் தான் போனோம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் போகிற வழியில் தான் எல்லா கோயிலுமே வந்து தரிசனம் பண்ணிகிட்டே போனோம். ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து உங்களுக்கு வரும், ஷார்ட்டில் கொடுக்குறேன் இல்லைனா 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் வந்து வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள். ஓகே, இல்லை பெயிண்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்குன்னு போயிட்டுருக்குன்னு சொன்னாலே அதெல்லாம் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சமயபுரம் மாரியம்மன் கோயில் 1 பை 1 எல்லா சாமியுமே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் நானுமே நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். ஃபுல்லாக சுற்றி வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டோம். ஸோ 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஏன்னா ஃபுல்லாக லாங்கில் போகணுங்களா, ரொம்ப நேரம் உட்கார முடியல. ஜஸ்ட் வந்து 1 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். லாங்லெலாம் கோயில் போகிறோம் அப்படின்னா இடையில என்னென்ன கோயில் இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது, அந்த மாதிரி இப்போ பார்த்துட்டு கூட நம்ம ஒரு சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் மெட்டால ஆஞ்சநேயர்லேருந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு திருப்தியாக வந்து கிளம்பியாச்சு. ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.